சிங்கத்தின் மேல பாம்பின் மேல நடந்து சாத்தானுடைய எல்லா பவரையும் காலி பண்ற வல்லமை. நிமிந்து உட்காந்து சொல்லுங்க, எனக்குள்ள வல்லமை இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, எனக்குள்ள வல்லமை கிடையாது, நானே வல்லமை. எனக்குள்ள பவர் கிடையாது, நானே பவர். எனக்குள்ள சக்தி கிடையாது, நானே ஒரு சக்தி, நானே ஒரு எனர்ஜி, நானே ஒரு பவர், நானே ஒரு வல்லமை. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை என்ற தன்மை எனக்குள்ள இல்ல, நானே தேவனுடைய பிள்ளை, நானே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, நானே பாக்கியம் பெற்ற பிள்ளை, கணம் பெற்ற பிள்ளை. பாக்கியம் பெற்ற பிள்ளை, கணம் பெற்ற பிள்ளை எல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா கணம் பெற்ற பிள்ளைக்கு தானே கல்லடி வருது. கல்லடி வந்தாதான் தெரியும் நீ எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற பிள்ளைன்னு. ஏன்னா கல்லடியில காலி ஆயிருவான், ஆனா கல்லடி பட்டாலும் சும்மா அப்படியே கான்கிரீட் கட்டப்பட்ட வீடு மாதிரி. இவ்வளவு கெத்தா இருக்கீங்கன்னு சொன்னா அதுதான் சொல்றேன். தேவனுடைய பிள்ளை என்ற தன்மை உனக்குள்ள இல்ல, நீயே தேவனுடைய பிள்ளை. சமாதானம் உனக்குள்ள, நீயே சமாதானம். நன்மை உனக்குள்ள இல்ல, நீயே நன்மை. நீயே ஒரு ஆசீர்வாதம், நீயே ஒரு மேன்மை, நீயே ஒரு மகிமை, நீயே ஒரு சக்தி, நீயே ஒரு பவர், நீயே ஒரு வல்லமை. அப்படி மாத்திருக்காரு பாருங்க. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அதனாலதான் இத்தனை பெரிய ப்ரொடெக்ஷனை நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு. வழியெல்லாம் காக்க தூதர்கள் எனக்குண்டு. ஆண்டவருடைய வார்த்தை வசனம் சொல்லுது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன். கல்லு மேல யார் மோதினாலும் காலியா, இந்த கல்லு யார் மேல மோதினாலும் சொல்லு பார்க்கல. அந்த கல்லு எனக்குள்ள இல்ல, நானே அந்த கல்லு. பிசாசு ரொம்ப பேசினான்னு சொல்லுங்க, நானே ஒரு கல்லு. நீ மோதுனா நீ காலி, நான் மோதினாலும் நீ காலி. எனக்குள்ள கல் இல்ல, நானே கல்லு, நீ கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லுங்க. சாத்தா வந்து சும்மா பெஜார் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆமா, காலையில 1st வாக்குத்தத்தை ஆராதனைக்குன்னு சர்ச்சுக்கு வந்தா லைட் ஒன்ல ஃபேன் ஒன்ல மங்கி மங்கி எரியுது, நமக்கு சும்மாவே பல பலன்னு ஊத்தும் ஊத்துது. எங்க ஆராதனை நடத்த அப்பவே வந்து என்ன பண்றான், நம்முடைய ஃபியூஸை வந்து புடுங்குற மாதிரி பண்ணிடுறான். கடைசியில் என்ன ஆகுதுன்னா, தேவ பிரசனத்துக்குள்ள போன உடனே நம்ம ஃபியூஸ்லாம் புடுங்க முடியாது, அவன் ஃபியூஸை நம்ம புடுங்கிடுறோம். சரின்ட்டு 1st ப்ரேயர் முடிச்சுட்டு ஃப்ரைடே ப்ரேயருக்கு வந்தா, ஏன்னா எங்க வீட்டில் கரண்ட் இருக்கு பாருங்க, கரண்ட் இருக்கு, எல்லா பவர் இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கு. இங்க வந்தா மறுபடியும் இல்லை, எல்லாம் திறந்து இருந்து வச்சுக்கிட்டு உள்ள நுழைய முடியல. அவ்வளவு ஒரு நறுமணம், என்ன நறுமணம் உங்களுக்கே புரியும். இடம் எங்கிலும், பாளையம் எங்கிலும் அவ்வளவு ஒரு வாசனை தூக்குது. வா வா, ஃபியூஸ் புடுங்க பாக்குறேன், நான் புடுங்கி விட்டுறேன் என்றும் ஆனந்தன் பாடின உடனே சூழ்நிலைய மாறுது பாருங்களேன், எல்லாம் அனுகூலமாகுது பாருங்களேன். அதுதான் நான் சொல்றேன், நம்ம என்ன ஆனாலும் ஆண்டருடைய கிருபைக்குள்ள பொருத்திக்கணும் பாருங்களேன், பத்திக்கணும் ஏறி ஆரம்பிச்சிருவோம், ஃபயர் அப்படி ஆயிரும் பாருங்க. சமாதானம், நிம்மதி, ஆனந்தம், ஆரோக்கியம், வெற்றி, வாழ்வு, உயர்வு, நிறைவு, கிருபை, பூரணம், அபரிமிதம், ஏராளம், தாராளம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. உனக்குள்ள நன்மை இருக்கா? உனக்குள்ள எனக்குள்ள நன்மை இல்லையா? நானே ஒரு நன்மையா? சில பேர் சொல்லுவாங்க, வெளியே வெளியே இருட்டா இருந்தா என்ன, எனக்குள்ள வெளிச்சம் இருக்கு. எனக்குள்ள வெளிச்சம் இல்ல, நானே வெளிச்சம். ஆமா, எந்த நன்மையை விடுற மாதிரி இல்லவே இல்லை. சொல்லுங்க பாங்க, ஒரு நன்மையை உற்ற முடியாது, அத்தனை நன்மையை மொத்தமா எடுத்துக்கிறதுக்காகவே ரட்சிக்கப்பட்டிருக்கோம்.
மொத்தமா எடுக்கிறோம், கொத்தா எடுக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிற யாவர் மேலும், விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் தேவனுடைய கொத்து கொத்தான நன்மைகள் வந்து பலிக்கும். வித்தியாசமே கிடையாது, வேற்றுமே கிடையாது, பட்சபாதமே தேவன் பார்க்கறதுல. விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும், யாவர் மேலும் தேவனுடைய கொத்து கொத்தான நன்மைகள், தேவனுடைய மொத்த மொத்த நன்மைகள். வாய திறந்து சொல்ல தேவ பிள்ளைய, மொத்தமா எடுக்கிற இயேசுவின் நாமத்தினால, மொத்தமா, நிறைவா, சம்பூர்ணமா நன்மைகள், பாதுகாப்புகள், சம்பூர்ணங்கள் சொல்லுங்க. எல்லாம் என்னுடையது. நல்ல நல்ல வாயை திறந்து வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது, நன்மை என்னுடையது, ஜீவன் என்னுடையது, வெளிச்சம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, எல்லாம் அவரால் படைக்கப்பட்டது. நான் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள, மொத்தமா இணைஞ்சிருக்கும் பாருங்க, மொத்தமா இணைஞ்சிருக்கும். ஏன் மொத்தமா எல்லாமே? ஏன்னா சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற அப்பா ஒண்ணும் பிச்சைக்கார அப்பா இல்ல, பெரிய கோட்டீஸ்வர அப்பா, பணக்கார அப்பா. அந்த அப்பா தான் பறவையை போஷிக்கிறாரு, அந்த அப்பா தான் ஜந்துக்களை போஷிக்கிறாரு, அந்த அப்பா திமிங்கலத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறாராம். திமிங்கலத்துக்கெல்லாம் சாப்பாடு போட முடியுமா சொல்றாங்க பாருங்க. ஒரு திமிங்கலம் ஒரே நேரத்தில் 30 யானையை சாப்பிடுமா? ஒரு திமிங்கலம் ஒரே நேரத்தில் யானையை, அவ்வளோ பெருசு அந்த 30 யானை, அவ்வளோ பெருசு அந்த திமிங்கலம். யோபு நாக்கி ஒன்று எழுதுகிறார், திமிங்கலத்திற்கு நீ ஆகாரத்தை கொடுத்து போச்சுப்பாயோ. ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, இவன் வந்து இவன் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்குமா கேட்குறேன். நான் உன் வயிற்று இல்லையா, திமிங்கலத்துக்கே சோறு போடுற ஆளு. வாய திறந்து சொல்ல, எங்க அப்பா நான் பரதேசியா, பிச்சைக்காரனா, பணக்கார தேவன், திமிங்கலத்துக்கே சோறு போடுற தேவன். அப்ப இப்படி கூட சொல்லலாம், சொல்லுங்க பார்க்கலாம், நாங்க தான் தேசத்துக்கே சோறு போடுறோம். சொல்லுங்க, தேசம் நல்லா இருக்கிறதே எங்களால தான். எங்களாலனா எங்க அப்பாவால, எங்க ஆண்டவரால தேசத்துல மழை பெய்யறதுக்கு காரணமே அவர் தான். சென்னையில் வறண்டு போகிற இந்த நாட்களில் கிணத்தெல்லாம் வறண்டு போச்சு. மே மாதம் பார்த்தா நிறைய பேர் வறண்டு போச்சு. ஐயா எங்கே பெஞ்சுது? ஆண்டவர் பெய்ய வச்சார் பாருங்க, மழை கிணறுலாம் நிரம்பி வழியுது ஐயா. ஒரே ஆண்டவர் போதும், மொத்த தேசத்தையும் நன்மையாக மாத்துற ஆண்டவர், நிறைவாக மாத்துற ஆண்டவர், கிருபையாக மாத்துற ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம், என் மூஞ்சியே நான் மாற்ற போகிறேன், மூஞ்சியை மாத்த போறேன். பக்கத்துல பார்த்து சொல்லு, இந்த மூஞ்ச மாத்துங்க முதல்ல. எப்படிங்க டிரெஸ் மாத்தலாம், மூஞ்ச மாத்த முடியுமா? அழு மூஞ்சில இருந்து ஆனந்த மூஞ்சுக்கு வந்துருந்தோம். அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களை பார்த்து கேட்பாங்க, என்ன வயசு பிரதர் உங்களுக்கு, சிஸ்டர் என்ன வயசு இருக்கும், இந்த வயசு இருக்குமா? நீங்க சொன்னீங்கன்னா வாயை அடைச்சிப்பாங்க. உங்களுக்கு இவ்வளவு பெரிய, என் புள்ள காலேஜ் போது எனக்கு பேரம் பேத்தி, இன்னாது பேரம் பேத்தியா? சொல்லுங்க பாக்கலாம், நிமிந்து உட்காந்து யூத ராஜ சிங்கத்துடைய சிங்க குட்டிகள் நாங்கெல்லாம், மொத்தமா தேசத்தினுடைய செழுமைகளை, கொழுமைகளை, வளன்களை, நிறைவுகளை, சம்பூர்ணங்களை, ஆசீர்வாதங்களை, வாழ வயதுகளை, நிறைவின் பரிபூர்ணங்களை, மெய்யான நன்மைகளை அனுபவிப்பதற்காக மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா.